வெல்கம் டு முத்துக்குமார் டிஎன்பிஎஸ்சி யூடியூப் சேனல். நீங்கள் இன்னும் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். நம்ம மாடர்ன் ஹிஸ்ட்ரியில் இந்திய தேசிய இயக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் மிதவாதிகள் காலம், தீவிரவாதிகள் காலம் வந்து பார்த்தாச்சு. இன்றைக்கி நம்ம காந்தியடிகள் காலம் வந்து பார்க்க போகிறோம். 1893 தென்னாப்பிரிக்கா சென்ற காந்தியடிகள் 1915 ஜனவரி 9 கோகலே முயற்சியினால் இந்தியா திரும்பினார். யாருன்னா காந்தியடிகள். காந்தியடிகள் யாருடைய முயற்சியினால் இந்தியா திரும்பினார் அப்படின்னு கேட்டாங்கன்னா கோகலே. 1915 ஜனவரி 9 என்ன நாள் அனுசரிக்கப்பட்டிருக்குன்னா வெளிநாடு வாழ் இந்தியர் தினமும் அனுசரிக்கப்பட்டிருக்கு. காந்தியடிகள் தென்னாப்பிரிக்கா சென்ற ஆண்டு எப்போன்னா 1893. 1916 சதர்மதி ஆசிரமத்தை அகமதாபாத்தில் தோற்றுவித்தார் காந்தியடிகள். காந்தியடிகள் சதர்மதி ஆசிரமத்தை எங்கு தோற்றுவித்தார் அப்படின்னு கேட்டாங்கன்னா அகமதாபாத். எப்போ அப்படின்னு கேட்டாங்கன்னா 1916. காந்தியடிகள் அகமதாபாத்தில் என்ன ஆசிரமத்தை தோற்றுவித்தார் அப்படின்னு கேட்டாங்கன்னா சதர்மதி ஆசிரமம். தேசிய இயக்கத்தை மக்கள் இயக்கமாக மாற்றியவர் யாருன்னா காந்தியடிகள். காந்தியடிகள் வந்து தேசிய இயக்கத்தை மக்கள் இயக்கமாக மாற்றியிருக்காரு. காந்தியடிகள் தேசிய இயக்கத்தை என்ன இயக்கமாக மாற்றினார் அப்படின்னு கேட்டாங்கன்னா மக்கள் இயக்கமாக மாற்றினார். சாமி பிரான் சத்தியாகிரகம். பீகாரில் சாமி பிரான் என்னும் இடத்தில் அவுரி செடி பண்ணையார்களுக்கு எதிராக போராடினார் காந்தியடிகள். காந்தியடிகள் சாமி பிரான் என்னும் இடத்தில் யாருக்கு எதிராக போராடினார் அப்படின்னா அவுரி செடி பண்ணையார்களுக்கு எதிராக போராடினார். எந்த இடத்துல அப்படின்னா பீகாரில். காந்தியடிகள் முதன் முதலாக சத்தியாகிரக முறையை பரிசோதித்த இடம் எது அப்படின்னா தென்னாப்பிரிக்கா. காந்தியடிகள் முதன் முதலாக சத்தியாகிரக முறையை பரிசோதித்த இடம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா தென்னாப்பிரிக்கா. இந்திய மண்ணில் காந்தியடிகளின் முதல் சத்தியாகிரகம் சாமி பிரான் சத்தியாகிரகம். இந்திய மண்ணில் காந்தியடிகளின் முதல் சத்தியாகிரகம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா சாமி பிரான் சத்தியாகிரகம். சத்தியாகிரகத்தின் அடிப்படையாக விளங்குவது எதுன்னா உண்மை மற்றும் அகிம்சை. சத்தியாகிரகத்தின் அடிப்படையாக விளங்குவது உண்மை மற்றும் அகிம்சை. கேடா சத்தியாகிரகம். 1918 குஜராத்தில் கேடா மாவட்டத்தில் கடுமையான வறட்சி ஏற்பட்டதனால அம்மாவட்ட விவசாயிகளுக்கு நிலவரியை தள்ளுபடி செய்யக்கோரி போராடினார் காந்தியடிகள். காந்தியடிகள் எங்கு நிலவரியை தள்ளுபடி செய்யக்கோரி போராடினார் அப்படின்னா குஜராத்தில் கேடா அப்படின்ற மாவட்டத்தில் போராடினார். எதற்காக அப்படின்னா அந்த மாவட்டத்தில் கடுமையான வறட்சி ஏற்பட்டதனால அம்மாவட்ட விவசாயிகளுக்காக போராடினார் காந்தியடிகள். இந்த போராட்டத்தில் சர்தார் வல்லபாய் பட்டேல் காந்தியடிகளின் நம்பிக்கையை பெற்றார். கேடா சத்தியாகிரக போராட்டத்தில் காந்தியடிகளின் நம்பிக்கையை யார் பெற்றார் அப்படின்னு கேட்டாங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல். 1918 காந்தியடிகள் அகமதாபாத் பஞ்சு ஆலை தொழிலாளர்களின் கோரிக்கையை ஆதரித்து சாகும் வரை உண்ணாவிரதத்தை மேற்கொண்டார். காந்தியடிகள் 1918 எங்கு சாகும் வரை உண்ணாவிரதத்தை மேற்கொண்டார் அப்படின்னா அகமதாபாத்தில் இருக்க பஞ்சு ஆலை தொழிலாளர்களின் கோரிக்கையை ஆதரித்து போராடினார். எப்போன்னா 1918. இந்த போராட்டம் தான் காந்தியடிகளின் முதல் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டம். எந்த போராட்டம்னா அகமதாபாத்தில் பஞ்சு ஆலை தொழிலாளர்களின் கோரிக்கையை ஆதரித்து சாகும் வரை உண்ணாவிரதத்தை மேற்கொண்டார். இதுதான் இவருடைய முதல் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டம். அடுத்த வீடியோவில் நம்ம ரௌலட் சட்டம் பற்றியும் ஜாலியன் வாலாபாக் படுகொலை பற்றியும் பார்க்கலாம். மேலும் இந்த மாதிரி அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா முத்துக்குமார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.